நம்ம சேனல்ல இது வரைக்கும் திருமண தடை நீக்கிற பல கோவில்களை பார்த்திருக்கோம் அதுல நிறைய பேர் கமெண்ட்ல அவர்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கல வருத்தப்பட்டு பதிவிட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே உருவானதுதான் தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் இன் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கான அழகான அன்பான வாழ்க்கை துணியா அல்லது உங்கள் மகன் மகளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க அனைத்து சமூகத்தினர்களுக்குமான சிறந்த வரன்களை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாசி அமாவாசையும் மயான கொள்ளை வரலாறு பற்றியும் இது கூடவே மேல்மலையனூர் கோயிலோட தலை வரலாறு பற்றியும் அங்காளம்மன் வழிபாட்டோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மயான கொள்ளை விழா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பரையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து இனிமேல் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சக்தி வழிபாடானது நம்மளோட தமிழர்களோட பழமையான வழிபாடாகும் கொற்றவை அதாவது காளி பால நிலக்கடவுளாகவும் போர் தெய்வமாகவும் கருதப்பட்டு வழிபட்டு வந்தாங்க இந்த நவீன காலத்திலையும் பழமை மாறாம மாசி மாசம் வந்தாலே எங்க பார்த்தாலும் விண்ணதிர பம்பை மற்றும் உடுக்கை ஓசையும் பாடல்களும் ஒழைச்சுகிட்டு இருக்கும் அஷ்ட ஆடுற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை அங்காள பரமேஸ்வரிக்கு திருவிழா எடுக்கிற சிறப்பான மாசமே மாசி மாசமாகும் ஆகும் எப்படி அங்காளர்ல குடி குடிகொண்டா மற்றும் மயான கொள்ளை ஏன் நடத்தப்படுது அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரம்மனோட ஆணவத்தை அழிக்க பரமேஸ்வரன் பிரம்மாவோட அஞ்சாவது தலைய வெட்டினாரு இதனால பிரம்மகத்தை தோஷம் அவரை பதிக்குச்சு பிரம்மனோட அஞ்சாவது தலை சிவனோட கரத்துல பிரம்ம கபாலமா ஓட்டிக்குச்சு சரஸ்வதி தேவியோட சாபத்தால சிவன் பிச்சாடமை வடிவம் கொண்டு அலைஞ்சாரு பார்வதியும் சிவன் இல்லாம அகோர ரூபம் கொண்டு ஆவேசமா சுத்தி தெரிஞ்சாங்க இறுதியில அன்னை மயான பூமியில ஒரு பொத்துக்குள்ள பாம்புருவுல வாழ்ந்து வந்தா சிவன் பிச்சை எடுக்கிற உணவு அனைத்தையும் அந்த பிரம்ம கபாலம் உண்டு பசியோடு சக்தியற்ற அலைய வச்சுது இறுதியில பரமேஸ்வரி வாழ்ந்து வந்த மயான பூமிக்கு வந்து சேர்ந்தாரு மகாவிஷ்ணுவோட ஆலோசனைப்படி உமையவள் புத்தில இருந்து வெளியேறி கொண்டு சிவனுக்கு உணவு சமைச்சான் பிச்சை எடுக்க ஈசன் வந்ததும் அன்னபூரணியான அன்னை அவ சமைச்ச உணவை மூன்று கவளங்களாக்கி கபாலத்துல இடத்து முதல் கவளம் இட்டப்போ கபாலம் உண்டுச்சு ரெண்டாவது கவளம் இட்டதுமே கபாலம் உண்டுச்சு உணவோட ருசியில மயங்குச்சு மூன்றாவது கவளத்தை அன்னை கபாலத்தில் இடாம சூறையா வீசினா அதை சாப்பிடுறதுக்காக கபாலம் கீழே இறங்குச்சு ஆவேச வடிவம் கொண்ட அன்னை கீழே இறங்குற கபாலத்தை கால மிதிச்சு சுக்கு நூறாக்குனா இதனையடுத்து மயான கொள்ளை விழா எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கலாம் அங்காளியா மயான பூமியில ஆவேச நடனம் புரிஞ்சாம் அவளை சாந்தப்படுத்தவே இயலல ஆடிய ஆட்டத்துல அகிலமே அதிர்ந்து அஞ்சுச்சு அன்னை பார்த்த எல்லாமே அவளோட கோப பார்வையில் பட்டு அழிஞ்சது தேவர்களும் பயந்து நடுங்கிறாங்க போர்க்கோலம் பூண்டு தேரில் ஏறி பயணிச்சா அம்பிகையை சாந்தப்படுத்த தேரோட அச்சானிய மகாவிஷ்ணு முறிய செஞ்சாரு தேர் உடஞ்ச அன்னை கீழே மல்லாந்தா மகாவிஷ்ணு தன்னோட தங்கைய தனது சக்தியால அப்படியே கட்டுப்படுத்தினாரு அம்பிகையும் ஆவேசம் தனிஞ்சு நான்கு திருக்கரத்தோட சூலம் கத்தி உடுக்கை கபாலத்தோட எழுந்து அமர்ந்தான் அங்கேயே அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற திருநாமம் கொண்டு காட்சி கொடுத்தாம் அதுவே மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலாகும் இதனையடுத்து மாசி அமாவாசை மயான கொள்ளையோட வரலாறு பத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசம் அமாவாசை அன்னைக்கு எல்லா அங்காளம்மன் கோயில்கள்லையும் மயான கொள்ளையானது நடைபெறுது அம்பிகை பிரம்ம கபாலத்துக்காக சூறையிட்டதுனால மாசி அமாவாசை அன்னைக்கு மயானத்துல இன்னைக்கும் சூறையிடுற நிகழ்ச்சி நடைபெற்று வருது அன்னை அனைத்து பேய் பிசாசுகளுக்கும் அன்று உணவு சூறையிடுறா அப்படிங்கறத ஐதீகம் அதை உண்டு அவற்றால் தன்னோட மக்களுக்கு எந்தவித தீங்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூறையிடப்படுது அங்காளம்மன் வழிபாட்டோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காட்டேரி பாவாடை ராயன் அங்காளி வேடமிட்டவங்க ஆவேசமா ஆடிக்கிட்டே அமாவாசையில மயானத்துக்கு போய் பூஜைகள் நடத்தி கிழங்கு அவரை முட்டை சாதம் எல்லாத்தையும் கலந்து சூரியா வீசுறாங்க அதை எடுத்துட்டு போய் விவசாய நிலத்துல இட்டா பயிர் இரண்டாயிரத்தி இருபதுல நடக்க இருக்கிற மயான கொள்ளைய பத்தி பார்த்தோம்னா இந்த வருஷம் எல்லா அங்காளம்மன் கோயில்லையும் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது சிவராத்திரி இருவல இருந்தே திருவிழா ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அம்மன் கண்திறப்பு ரத்த வீசுதல் அமாவாசை மதியம் மயான கொள்ளை ஊஞ்சல் சேவை விடையாற்று உற்சவம் நடைபெறுது மாசி அமாவாசையில அம்பிகை முழு சக்தி பலத்தோட வீற்றிருப்பாம் அன்றைய தினம் போய் அகில உலக நாயகியான அங்காள பரமேஸ்வரிய போய் தரிசிச்சு வேண்டிய நலன்களை பெறுவோம் அம்மன் கோயில்ல ஆக்ரோஷமா நடந்த மயான கொல்லை நிகழ்ச்சியை பத்தி பாக்கலாம் மாசாணியம்மன் கோயில்ல மகா சிவராத்திரியில நள்ளிரவுல நடைபெற மயான கொள்ளை நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வழிபட்டா நினைச்ச காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது மகளோட நம்பிக்கையா இருக்கு சிவராத்திரியை முன்னிட்டு வருஷந்தோறும் கோவை சொங்கம்புதூர் சுடுகாட்டுல மயான நிகழ்ச்சியானது வருஷந்தோறும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நடத்தப்படுறது வழக்கம் அதே மாதிரி சொக்கம்புதூர் மயானத்துல களிமண்ணால அமைக்கப்பட்ட மாசாணியம்மன் உருவத்தை வச்சு மேல தாழம் முழங்க நள்ளிரவு பூஜைகள் நடத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறமா மயான பூசையில ஈடுபடுற பூசாரி கையில அருவாள் சூலாயுதம் போன்ற ஆயுதங்களோட மாசாணியம்மனோட களிமண் உருவத்தை சுத்தி ஆக்ரோஷமா நடனம் ஆடுவார் இதை தொடர்ந்து மாசானியவன் உருவத்தோட இருதயத்துல இருந்து கைப்பிடி மண் எடுத்து அதுல இருந்து மனித எலும்புகளையும் எடுத்து வாயில கடிச்சபடி மயான கொள்ளை நிகழ்ச்சியில பூசாரி ஈடுபடுவாரு அப்போ பக்தர்கள் ஆர வாரத்தோட மயான கொள்ளை நிகழ்ச்சிய நள்ளிரவுல கண்டு பரவசம் அடைவாங்க அதுக்கப்புறமா மாசானியம்மனோட உருவத்தோட இருதயத்துல இருந்து எடுக்கப்பட்ட மண்ணை சொர்க்கம்புதூர்ல உள்ள மாசானியம்மன் கோயிலுக்கு கொண்டு போய் பூஜை செய்வாங்க நள்ளிரவுல நடைபெற இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியில கலந்துகிட்ட வழிபட்டா நினைச்ச காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை இதே மாதிரி கோவையில சிவராத்திரியை முன்னிட்டு நள்ளிரவு பூஜைகள் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அங்காளம்மன் அல்லது அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிறவரு இந்து சமய பெண் தெய்வங்கள்ல ஒருத்தர் ஆவாரு இவரு பல ஜாதி குழுக்களோட குல வழிபடப்படுறாரு அங்காளம் அப்படின்னா இணைதல் அப்படின்னு பொருள் அங்கங்களை இணைச்சு சிவபெருமான் உருவாக்குனதுனால இவர அங்காளப்பன் அப்படின்னு சொல்றாங்க வல்லாள கண்டன் அப்படிங்கிற அரக்கன் சிவபெருமான் கிட்ட இரு வரங்களை பெற்றாரு அந்த வரங்களை கொண்டு தேவர்களை துன்புறுத்தினாரு அரக்கனை கொல்ல பார்வதி ஆறு அவதாரங்களை எடுத்தாரு அதுல எரிஞ்சு சாம்பல் ஆனாரு அந்த சாம்பலை திரட்டி சிவபெருமான் அங்காளம்மனை உருவாக்கினாரு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு தஞ்சாவூர் வைசியாள் வீதி மேல்மலையனூர் காங்கேயின் குப்பம் அண்ணாநகர் புட்லூர் சோளை ராயாபுரம் கல்மண்டபம் சென்னை சென்ட்ரல் பரங்கிப்பேட்டை முத்தனாம்பாளையம் காட்டுமன்னார் கோயில் குரக்குழி கோடாலி கருப்பூர் வாணாதிராஜபுரம் துறையூர் திருப்பணிப்பேட்டை கோட்டூர் கோவத்தூர் வேலுக்குடி அச்சுதம்பேட்டை மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கோயில்கள் அமைஞ்சிருக்குது இது தவிர அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு வெளிநாடான மலேசியால கோலாசலங்கூர் அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு கோயில் அமைஞ்சிருக்குது சக்தியான பிரம்மாண்ட நாயகி சத்தியமங்கலம் குமாரபாளையத்தில் அங்காள பரமேஸ்வரியா அருள் பாலிச்சு கருணை தாயா வீச்சிருக்கிறா இதுக்காக அந்த இடத்த அன்னையே தேர்ந்தெடுத்து கோயில் கொண்டு வீச்சிருக்கா அப்படிங்கிறது ரொம்பவே அதிசயமான அற்புதமான அருள் வரலாறு ஆகும் சுமார் அறுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி நான்கு அன்பர்கள் மைசூர்ல அங்காள பரமேஸ்வரியோட ஆழ்ந்த பக்தர்களாக இருந்தாங்க கேக்குறவங்களுக்கு எல்லாம் கேக்குற வரம் தர்ற இந்த அன்னைக்கு நம்மளே ஒரு ஆலயம் கட்டலாமே அப்படின்னு அன்னையோட அருளால தீர்மானிச்சாங்க அதுக்காகவே மூல சக்தியா விளங்குற மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை அழைச்சுக்கிட்டு வர வேண்டும் அவளோட சக்தியோட அம்சமா விளங்குற புத்துல இருந்து மண் எடுத்து வந்து அதோட மேல்மலையனூர்லயே சிலையை வடிச்சுக்கிட்டு வந்து அந்த மூல ஆற்றலோட கோயில் கட்டணும் அப்படின்னு எண்ணம் கொண்டாங்க அதுக்கு காரணம் மேல்மலையனூர்ல ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மூல சக்தி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஐம்பத்தி நாலு சக்தி பீடங்கள்ல தாட்சாயினியோட வலது பாகம் வீழ்ந்த இடத்துல குடிக்கொண்ட மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அதனாலதான் அவளோட சக்திய அவளோட அருளோடு கொண்டு வர திட்டமிட்டாங்க அதன்படி மேல்மலையனூர் போய் ஒரு அங்காளி சலையை விடிச்சு அதோட புத்துமண் எடுத்துக்கிட்டு மைசூர் நோக்கி புறப்பட்டாங்க அதுக்கப்புறமா தான் அம்மனோட திருவிளையாடல் ஆரம்பமாச்சு என்ன அழைச்சி செல்லதான் உங்களால முடியுமே தவிர அமர்ற இடத்தை அறிய முடியுமா அப்படின்னு கேட்டா அந்த நான்கு மைசூர் அன்பர்களும் அம்பிகையோட திருவுள்ளம் அறியாமலேயே ஆழ்ந்த பக்தியோட சிலையையும் மண்ணையும் சுமந்துகிட்டு மைசூர் நோக்கி போனாங்க இது தெரியாத அந்த நாலு பேரும் ஒரு இடத்துல சிலையை வச்சுட்டு திரும்பவும் எடுக்க முயற்சி பண்ணாங்க ஆனா அவங்களால எடுக்க முடியல அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சது அம்பிகை தான் அமர்ந்து அருள் பாலிக்க வேண்டிய இடத்தை அவளை தேர்ந்தெடுத்து நிச்சயிச்சுக்கிட்டா அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி